அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் கோயில் சொரிமுத்து ஐயனார் கோவில் தான். வீடியோ பார்ப்பதற்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சொரிமுத்து ஐயனார் கோயில் தமிழ்நாட்டில் பாபநாசம் மற்றும் காரையார் அணைக்கு இடையே உள்ள அடர்ந்த காட்டில் முந்துந்துறை காப்பு காட்டில் அமைந்துள்ள ஒரு கோயிலாகும். பாபநாசத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலும் திருநெல்வேலியிலிருந்து 61 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இதன் அதிர்ஷ்ட தேவம் மகாலிங்க சுவாமி. இறைவன் தர்ம சாஸ்தா ஐயப்பன் இடது காலை வளைத்து வலது பக்கம் தொங்கவிட்ட நிலையில் காட்சியளிக்கிறார். இக்கோயில் சிங்கம்பட்டி ஜமீன் நிர்வாகத்தின் கீழ் உள்ளது. தை மற்றும் ஆடி அமாவாசை நாட்களில் சுமார் 2 லட்சம் பக்தர்கள் காரையாருக்கு வருவார்கள். அனைத்து அமாவாசை நாட்களும் அனுசரிக்கப்படுகிறது. ஒரு மாதத்திற்கு முன்பே கோவிலில் தங்குவதற்கு மக்கள் கூட்டாரம் அமைக்கின்றனர். அவர்கள் தங்கள் பிரார்த்தனை கடமைகளை நிறைவேற்ற சமைப்பதற்கான ஏற்பாடுகளை அவர்களுடன் கொண்டு வருகிறார்கள். சொரிமுத்து ஐயனார் கிழக்கு நோக்கிய கருவறையின் எதிரே குதிரை யானை வாகனங்களாக காட்சியளிக்க உள்ளே ஒரு கையில் மலர் ஏந்தியபடி மற்றொரு கையை குத்துக்காலிட்ட முட்டின் மீது வைத்தபடி அமர்ந்த கோலத்தில் புன்முறுவல் சொரியும் முகத்தோடு பூர்ணா மற்றும் புஷ்கலா தேவியர்களோடு காட்சி தருகிறார் சொரிமுத்து ஐயனார் சுவாமி மகாலிங்கம். சொரிமுத்து ஐயனார் சன்னதிக்கு வடபக்கம் கிழக்கு நோக்கிய தனி கருவறையின் எதிரே நந்தி வாகனம் காட்சியளிக்க உள்ளே ஆதிலிங்க ரூபமாக காட்சியளிக்கிறார் மகாலிங்க சுவாமி. தல சிறப்பு. தலத்தின் சிறப்பு 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலமாக சொரிமுத்து ஐயனார் சாஸ்தா திருக்கோவில் விளங்குகின்றது. முருகனுக்கு 6 படை வீடு இருப்பது போலவே சொரிமுத்து ஐயனாருக்கும் சொரிமுத்து ஐயனார் கோயில், குளத்துப்புழை, அச்சங்கோவில், பந்தளம், சபரிமலை, ஆரியங்காவு என 6 படை வீடு உள்ளது. சபரிமலை சாஸ்தா கோவில் உருவாவதற்கு முன்பாகவே இந்த சாஸ்தா கோவில் அமைந்துள்ளது என்று கருதப்படுகிறது. இங்குள்ள சொரிமுத்து ஐயனார் சாஸ்தா இடதுகாலை மட்டும் குத்துக்காலிட்டு வலது காலை தொங்கவிட்டபடி அமர்ந்த நிலையில் சற்றே இடப்புறமாக திரும்பியிருக்கிறார். இவருக்கு எதிரே ஒரே பீடத்தில் குதிரை, நந்தி, யானை வாகனங்கள் அமைந்து இருப்பதும் இவரது சன்னதியிலேயே சப்தகன்னியர்கள் அமைந்து இருப்பதும் முன்மண்டபத்தில் உள்ள பைரவரின் எதிரே நாய் வாகனம் அமைந்து இருப்பதும் விசேஷமான அம்சமாக சொல்லப்படுகிறது. குலதெய்வம் எதுவென்று தெரியாதவர்கள் இந்த சாஸ்தாவை முழுமையான நம்பிக்கையோடு வழிபடுகிறார்கள். திருக்கோவில் அமைப்பு. தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைய பெற்றுள்ள இக்கோவிலை தெற்கு கோவில், வடக்கு கோவில் என்று இரண்டாக பிரிக்கிறது காட்டாற்று ஓடை. தெற்கு பகுதி கோவிலில் தான் சொரிமுத்து ஐயனார், சங்கிலி பூதத்தார், மகாலிங்கம் சுவாமி ஆகியோர் சன்னதிகள் அமைய பெற்றுள்ளன. தெற்கு கோவிலின் திருச்சுற்றின் தெற்கே சாஸ்தா சன்னதியும் பலாவடி பேச்சி சன்னதியும் இருக்கிறது. மேற்கே மேற்கு வாசல் பூதத்தாரும் அவருக்கு எதிரே மணி முழுங்கி மரத்தடி சன்னதியும் தீர்த்த கட்டமும் இருக்கிறது. வீடுகளில் ஒன்றாக திகழும் சொரிமுத்து ஐயனார் சாஸ்தா திருத்தலத்தில் பூஜைகள் மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றன. காலசந்தி, உச்சிக்காலம், சாயரட்சை, அர்த்தஜாம அனைத்தும் இந்த திருக்கோவிலில் வேகமாக நடந்து வருகிறது. வடக்கு பகுதி கோவிலில் மேற்கு திசை நோக்கிய தனிக்கோவிலாக பட்டவராயர் கோவில் அமைய பெற்றுள்ளது. பட்டவராயர் கோவிலில் செருப்பு காணிக்கை செலுத்தப்படுவதும் கிடா வெட்டி பலியிடுதலும் செய்யப்படும். தெற்கு கோவில் பகுதி முழுவதும் ஆசார படையல் என்று கூறப்படும் சைவ படையலே நிவேதனம் செய்யப்படும். வடக்கு கோவிலில் மாமிச படையலும் கிடா வெட்டுதலும் உண்டு. பட்டவராயர் கோவிலுக்கு தெற்கே தனி கோவிலில் பெரிய தலவாய் மாட சுவாமி, தூசி மாட சுவாமி, கசமாடன், கசமாடத்தி ஆகிய சன்னதிகளும், இதற்கு பின்புறம் வடக்கு நோக்கிய தனி கோவிலில் பேச்சி அம்மன், பிரம்மராட்சி அம்மன், சுடலை மாட சுவாமி, கரடி மாட சுவாமி ஆகியோரின் சன்னதியும் உள்ளது. சொரிமுத்து ஐயனார் கோவில் வழிபாடு. இங்கு பட்டவராயர் சுவாமிக்கு செருப்புகள் காணிக்கையாக செலுத்தப்படுவது சிறப்பம்சம் ஆகும். இப்படி பக்தர்கள் செலுத்தும் செருப்புக்களானது சில நாட்கள் கழித்து கட்டி வைத்த இடத்தில் வந்து பார்த்தால் செருப்புக்களின் அடிப்பகுதி தேய்ந்திருக்கும் அதிசயம் நடைபெறுகிறது. இந்த செருப்புக்களை சுவாமியே அணிந்து வேட்டைக்கு சென்று வருவதாக ஒரு நம்பிக்கை உள்ளது. இங்கு சங்கிலி பூதத்தாரின் பக்தர்கள் தங்களுக்கு அருள் வந்தால் இரும்பு சங்கிலியால் மார்பில் அடித்து சாமி ஆடுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கு பெண்கள் பிரம்மராட்சசி அம்மனுக்கு மஞ்சனை சாத்தி வழிபாடு செய்வதும் சிறப்பம்சம். இங்கு பெண்கள் சர்க்கரை பொங்கல் வைத்தும் கொழுக்கட்டைகள் அவித்தும் அம்மன்களுக்கு படைப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தென் மாவட்டங்களில் பிரசித்த பெற்ற பங்குனி உத்திர குல தெய்வ வழிபாட்டிற்கு மிகவும் பிரசித்தி பெற்ற இக்கோவிலே இங்குள்ள சாஸ்தா மற்றும் குலதெய்வ கோவில்களுக்கு எல்லாம் தலைமை பீடமாக விளங்கி வருகிறது.
தங்களுடைய குல தெய்வம் தெரியாதவர்கள் கூட இங்கு வந்து வழிபடுவது இக்கோவிலின் பெருமைக்கு சான்றாகும். இங்கு மழை பொய்க்கும் காலத்தில் அகத்தியர் அருள் வாக்கின் படி சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு சொரிமுத்து அய்யனாருக்கு பொன் குடங்களில் நீர் சொரிந்து அபிஷேகம் செய்யப்படுவதும் அப்படி செய்த 24 மணி நேரத்திற்குள் இங்கு மழை பொழியும் என்பது நம்பிக்கை. சொரிமுத்து அய்யனார் காவல் தெய்வமாக எங்கு அமைந்திருப்பதால் இந்த காட்டுப்பகுதியில் யாரும் மரங்களை திருட முடியாது என்ற நம்பிக்கையோடு மக்கள் வாழ்கின்றனர். அதுமட்டுமல்லாது காவல் தெய்வத்தின் சக்தி எங்கும் நிறைந்திருப்பதால் பெண்களும் பாதுகாப்போடு சென்று வரலாம் என்ற நம்பிக்கையும் மக்களிடத்தில் நிலவுகின்றது. இந்த கோவிலில் வேண்டிய வரங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். அதில் மிக முக்கியமான சிறப்புகளில் ஒன்று மழை வரம். வேண்டிய 24 மணி நேரத்தில் மழை பொழியும் என்று நேரில் பார்த்தவர்கள் சொல்லியிருப்பதாக மக்கள் நம்பிக்கையோடு வாழ்கின்றனர். ஆதலால் மழை பொழியாது இருந்தால் அய்யனாருக்கு வழிபாடு நடத்துகிறார்கள், அன்னதானமும் வழங்கப்படுகிறது. காவல் தெய்வம் அய்யனாரின் கருணையால் எப்போதும் இந்த பகுதி மிகவும் செழிப்போடு இருந்து வருகின்றது. அமாவாசை தினங்களில் ஏதோ ஒரு மர்மம் இருப்பதாக நம்பப்படுகிறது. முக்கிய திருவிழாக்கள். இங்கு ஆடி அமாவாசை அன்று பெரும் திருவிழா நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அமாவாசை அன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி தங்களது நேர்த்திக் கடன்களை பக்தி பெருக்கோடு செலுத்தி இங்கு வழிபட்டு வருகின்றனர். ஆடி அமாவாசை அன்று இங்கு நடைபெறும் பூக்குழி இறங்கும் விழா பிரசித்தி பெற்றது ஆகும். அன்று இக்கோவிலில் சிங்கம்பட்டி சமஸ்தானத்தின் ஜமீன்தார் அவர்கள் ராஜா உடையில் தோன்றி விழாவுக்கு சிறப்பு சேர்ப்பார். பங்குனி உத்திரம் விழாவும் இங்கு கோலாகலமாக நடைபெறும். பங்குனி உத்திரம் அன்று இக்கோவிலில் பக்தர்கள் தங்கள் குல தெய்வங்களுக்கு பொங்கல் வைத்தும் ஆசார படையல் இட்டும் வழிபாடு செய்வார்கள். இது தவிர ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அன்றும் இங்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.